Hi friends, this is a short video on the death anniversary of the late Chief Minister of Tamil Nadu, Mr. MGR or M.G. Ramachandran. In the padivu vandu thiru maraindha Puratchi Thalaivar, Dr. MGR, avargalin nenaivu dinathai otti nammudaiya padivu. Idhe naal December 24, 1987 andru avar kaalamana. ஸோ கிட்டத்தட்ட அவர் காலமாகி 34 வருஷம் ஆகுது. ஸோ அதையொட்டி இந்த பதிவு. ஸோ திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பொறுத்தவரை வந்து கலையுலகத்தில் இருந்த வரைக்கும் வந்து அவர் வந்து கோல வச்சு அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு இருந்தார். அதே சமயத்தில் அரசியலையும் வந்து அவர் இருந்த வரைக்கும் வந்து கருணாநிதியால் வந்து அவரை வந்து வெற்றி கொள்ளவே முடியவில்லை. திமுக வந்து அப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமும் வந்து புரட்சித் தலைவர் தான். அதே மாதிரி அவர் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து கருணாநிதியை தலையெடுக்கவே முடியல, அவர் வந்து எழுந்துக்கவே முடியல. அவர் காரணம் அப்புறம் தான் திமுகன்ற கட்சியே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிது. ஸோ பட் அதை வந்து நம்ம இன்னும் சில ஒரு சில நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நிறுத்த விரும்புகிறோம். ஸோ 1960s ஏர்லி 60s நினைக்கிறேன், 1962 அந்த மாதிரி சமயம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எம்ஜிஆரோட முதல் ரெண்டாவது மனைவி வந்து அப்போ வந்து ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து உடல்நலம் வந்து சரியாக இல்லை, எப்போ வேணால் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கட்டத்தில் இருந்தது. ஸோ அவங்க வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்தார், ரொம்ப அவருக்கும் வந்து மன வருத்தத்தில் இருந்தார். இது மாதிரி எப்போ வேணால் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கட்டத்தில் இருக்கும்போது அப்போ வந்து அப்போ அதே சமயத்தில் வந்து பொது தேர்தல் நடந்தது. திருவையார் கருணாநிதி வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்தார் திருவையாரில். அப்போ வந்து அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது, ஒரு மாதிரி இஃபி மாதிரி போற்றுவார மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அப்போ வந்து தொண்டர்கள்லாம் வந்து என்ன விரும்பினாங்கன்னா வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து வந்துட்டு ஒரு சமயத்து ஒரு முகத்தை காமிச்சிட்டு வந்தாலே போதும், வந்து கட்சி வந்து ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ எம்ஜிஆர் வந்து சென்னையிலேருந்து திரையாருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பட் அவரால் வந்து போகவும் முடியாது, ஏன்னா வந்து மனைவி வந்து இது மாதிரி கவலைக்கிடமான நல்லா இருக்கும், எப்போ வேணால் போயிடுவாங்கன்றாங்க, ரொம்ப இதுவாக இருக்குது. பட் அப்போ கருணாநிதி வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டதின் விளைவாக வந்து சரி ஒத்துண்டார் அவர் எம்ஜிஆர். ஸோ கார்லேயே புறப்பட்டு நேராக வந்து இதில் மேடைக்கு வந்தார், வந்து அங்கே வந்து பேசினார். அவர் அவரை பார்த்தோன்னா வந்து தொண்டர்களும் உற்சாகம் ஆகிட்டாங்க, தலைவா நீ வந்து சென்னைக்கு போயிட்டு வா, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உற்சாகம் கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. அப்போ வந்து கருணாநிதியும் மேடையில் இருந்தார். அப்போ வந்து கருணாநிதி வந்து எம்ஜிஆருக்கு வந்து மாலை போட வந்து வந்தார். அப்போ எம்ஜிஆர் வந்து திட்டவட்டமாக வந்து மறுத்தார். அவர் மறுத்த உடனே கருணாநிதி வந்து என்ன வந்து நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணுறீங்க, அவமானப்படுத்துறீங்க, இதுமாதிரி மாலை ஏற்றுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணார். அப்போ வந்து அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து மனசுக்குள்ளே தான் வந்து போட்டு புழுங்கின்னு இருந்தார். வந்து அவர் வந்து வெளில சொல்லலை, தன் மனைவி வந்து கொலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து திரும்பி எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தி அவங்கள வந்து ஒரு இது பண்ண விரும்பல அவர். பட் இது மாதிரி கருணாநிதி இது மாதிரி பேசினோன்னா அப்போ சொன்னார், இது மாதிரி என் மனைவி வந்து இப்போ கொலைக்கிடமாக இருக்காங்க, எப்போ வேணால் போயிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி சூழ்நிலை நான் வந்து ஒரு கையில் வந்து நான் பிணமாலையை வந்து நான் ஏந்தணும், இந்த சமயத்தில் வந்து நீங்கள் மணமாலையை வந்து என் கயத்தில் போடணும்னு விரும்புகிறீங்களே அப்படின்னு வந்து வெடித்து சொன்னார். சொன்ன உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆயிடுச்சு. கருணாநிதி மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் எம்ஜிஆர் கிட்ட. பட் அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அவ்வளோ வந்து தனக்காக வந்து ஒரு காலத்துக்கு கருணாநிதி ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறதுக்காகவும், இப்போ கட்சி தான் சொன்ன கட்சி வந்து விரும்புது அப்படிங்கிறதுக்காகவும், தன்னுடைய பர்சனல் ஒரு கிரீவன்ஸு ஒரு வருத்தம் எதையும் பொருட்படுத்தாமல் வந்து அவர் போய் இது பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு புரட்சி தலைவர் அப்படின்னு ஒரு பேருக்கு வந்து கிடைச்சாலும் அப்புறமா கிடைச்சிது அவருக்கு. பட் அது வந்து ஒரு பெரிய பாராட்டத்தக்க செயல். அது யாரால பண்ணுவாங்கன்னா டவுட்டு, மனைவி வந்து கவலைக்கிடமாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு வந்து உதவி வர செய்கிறாரு அப்படிங்கிறதே வந்து நிஜமாகவே வந்து அவர் ஒரு பொன்மனை செம்மல் தான் எம்ஜிஆர். ஸோ இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அவர் எம்ஜிஆரோட வாழ்க்கையில். அவரை வந்து நினைவு நிஜமாகவே வந்து நினைவு கூறியும் நிறையா நல்லது பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எப்பவுமே எளிமையாக எப்பவுமே வந்து ஏழைக்காகவே வந்து நிறையா தான தர்மங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. பட் அவரோட நினைவு நாளைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து சொல்லணும்னு நமக்கு தோணிச்சு. ஒன்ஸ் அகெயின் எம்ஜிஆரின் புகழ் வாழ்.
Hi friends, please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Thanks for watching. In the video, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.